திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் அரசுக்கு சொந்தமான கால்வாய்களை திமுக கவுன்சிலர்கள் ஆக்கிரமிப்பு செய்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். மேல் திருத்தணி பகுதியில் அரசுக்கு சொந்தமான கால்வாய்களை ஆக்கிரமிப்பு செய்து கட்டிடங்கள் கட்டும் பணி திமுக ஆதரவுடன் நடைபெற்று வருகிறது. இதேபோல அரக்கோணம் சாலையில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான 40 அடி வரவு கால்வாய் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு திமுக ஆதரவுடன் கல்யாண மண்டபம் உரிமையாளர் ஒருவர் ஜெனரேட்டர் அறையாக பயன்படுத்தி வருவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திமுகவைச் சேர்ந்த நகர்மன்ற உறுப்பினர் தமது ஹோட்டல் பணிக்கு இடையூறாக இருந்த நெடுஞ்சாலை துறைக்கு சொந்தமான கல்வெட்டை உடைத்து கால்வாயை ஆக்கிரமிப்பு செய்து பார்க்கிங் போல பயன்படுத்தி வருவதாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டி பொதுப்பணித்துறையினர் உறங்கிக் கொண்டிருப்பதாகவும் பொதுமக்கள் குமுறலை வெளிப்படுத்தியுள்ளனர்.